அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக தான் நம்ம வைத்து வழிபாடு செய்கிறோம். அதாவது திங்கட்கிழமை அப்படின்னா சிவபெருமான், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகன், புதன்கிழமை அப்படின்னா புதன் பகவான். இப்படி ஒவ்வொரு கிழமையுமே அந்தந்த உரிய கடவுளுக்கு நம்ம பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா அதற்கான பலன்களை நம்ம அடையலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரி, இன்றைய தினத்தில் அதாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே உரிய ஒரு தினம்தான். இன்றைய தினத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்வது, நம்மளுடைய வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது, சிவன் கோவில்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த பொருள்களை வாங்கி தரலாம், எப்படி நம்ம முறையாக வழிபட்டால் சிவபெருமானினுடைய அருளை இன்றைய தினத்தில் நம்ம பெற முடியும், அதற்கான முழுமையான ஒரு பலன்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி டுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திங்கட்கிழமை அப்படிங்கிறது சோமவார விரதம் அப்படின்னு ஏன் சொல்லுறோம் அப்படின்னா அதற்கான முதன்மையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமன் அப்படின்னா சந்திரனுங்க. சந்திரனை நம்ம போற்றி வழிபடக்கூடிய ஒரு நாளை தான் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுறோம். அதனால தான் அந்த கிழமையே சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுறோம். பொதுவாக இன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபட்டு விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னா சிவபெருமான் ரொம்பவே மனம் மகிழ்ந்து திருப்தி அடைந்து நம்ம வேண்டிய வரங்களை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை அப்படின்னே கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோமவார விரத சிறப்பை பற்றி சிவபெருமானே பார்வதி தேவிக்கு சொல்லுவதாகவும் புராணங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதலில் நம்ம எப்படி இன்றைய தினத்தில் விரதத்தை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு உரிய நாள் தான். நம்ம இன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு உரிய விரத முறைகளை தொடங்கி மீண்டும் திங்கட்கிழமையில் தான் நம்ம நிறைவு செய்ய வேண்டும். அதாவது இந்த விரதத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா 12 வாரங்கள் மற்றும் 1 வருடங்கள், 2 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையுமே நம்ம இந்த விரதத்தை சிறப்பான முறையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய முழுமையான நமக்கு நன்மையும் முழுமையான அருள் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்காங்க. இன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம விரதம் இருக்க வேண்டுங்க. நம்ம விரதம் இருந்து மற்றவர்களுக்கு நம்ம உணவளித்தால் சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவார். மேலும் இன்றைய தினத்தில் நம்மளுடைய வீட்டில் கூட நம்ம முறையாக சிவ பூஜை செய்யலாம். காலையில் எழுந்த உடனே நம்ம தினசரி கடமைகளை அனைத்தையுமே முடித்து விட்டு நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றியும் தூபம் காட்டியும் சிவபெருமானை நம்ம நினைத்து மனதார விரதம் இருக்கலாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நமக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. வீடுகளில் சிவப்பூஜை செய்து பழக்கம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு கூட நீங்கள் சென்று வாங்க. அபிஷேகம் நடக்கும்போது பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகத்திற்கு நம்ம ஏதாவது பொருள்களை வாங்கி தரலாம், அர்ச்சனை செய்து பின்னர் அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் நம்ம அன்னப்பிரசாதத்தை கூட கொடுக்கலாங்க. வீட்டிற்கு வந்து நம்ம பிராமண போஜனம் செய்து தானம் கூட தரலாங்க. நம்ம ஒருவேளை மட்டும் கூட உணவு சாப்பிட்டு விட்டு தாராளமாக நம்ம விரதம் இருக்கலாம். மேலும் ஒரு சிலர் வீட்டில் சிவப்பூஜை செய்வாங்க, ஒரு சிலர் வீட்டில் சிவப்பூஜை செய்ய மாட்டாங்க. சிவப்பூஜை பழக்கத்தில் இல்லாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பஞ்சாமிரதத்தால் அபிஷேகமும் அர்ச்சனையும் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் இன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது உணவுப் பொருள்களை ஆகட்டும், ஏதாவது ஒரு பொருள்களை நம்ம தானமாக கொடுப்பதன் மூலமாக நமக்கு மிக சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இன்றைய தினத்தில் சிவபெருமானினுடைய ஆலயங்களில் நம்ம அமர்ந்து ஓம் நம சிவாய் அப்படின்னு மனதார 108 முறை நம்ம சொல்லி வந்தாலும் சிவபெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வீட்டில் சிவபெருமானினுடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு நம்ம காலையும் மாலையும் நம்மளுடைய வீட்டில் நெய் விளக்கு இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் நம்ம சிறப்பான முறையில் தீபம் கற்பூர ஆரத்தை நம்ம காண்பித்து தாராளமாக நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு முறையில் நம்ம சிவ வழிபாடு செய்தாலும் கூட சிவபெருமான் நமக்கு வேண்டிய வரன்களை கொடுத்து விடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் தோஷங்கள், பித்ரு தோஷம் இந்த மாதிரி எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இந்த சோமவார விரத முறையை பற்றி சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு முறை கைலாயத்தில் தனித்திருந்தார் சிவபெருமான். தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் கந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே சுற்றி துதித்து கொண்டிருந்தாங்க. அப்போது பார்வதி தேவி அங்கே வந்து சிவபெருமானை வணங்கி நின்றிருக்காங்க.
மேலும் பார்த்தீங்க அப்படின்னா முருகொழித்த பரமுனினுடைய ஜடாமுடி அசைந்திருக்கு. மேலும் சிவபெருமானினுடைய தலையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அமர்ந்திருந்தாங்க. இதை கண்ட பார்வதி தேவிக்கு ரொம்பவே ஆச்சரியமாகிவிட்டாங்க. தன்னுடைய சுவாமியினுடைய ஜடாமுடியில் சந்திரன் எப்படி அமைந்திருக்காங்க, இப்படி அமையக்கூடிய பேர் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. அதற்கு என்ன அவங்க என்ன பாக்கியம் செய்தாங்க, எப்படி நம்ம விரதங்கள் இருந்து சிவபெருமானினுடைய தலையிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரே பார்வதி தேவிக்கு குழப்பமாகவே இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சிவபெருமானின் கேட்டிருக்காங்க. அதற்கு சந்திர பகவான் என்னை குறித்து விரதம் இருந்து என்னை ரொம்பவே மகிழ்வித்தாங்க, அதுதான் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்லப்படுறாங்க பார்வதி தேவியை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிவபெருமான மனதார நினைத்து விரதம் இருந்து சிவபெருமானை நம்ம மகிழ்வு படுத்தினாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம முறையா சிவபெருமான மனதார நம்ம வெளிப்பட்டால் பரிபூர்ணமாக நமக்கு சிவபெருமானினுடைய முழுமையான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும், சந்திர பகவானினுடைய அருளையும் நம்ம பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே செல்லலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையுமே அனைத்து சிவாலயங்களிலுமே ரொம்பவே ஸ்பெஷலான பூஜை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குங்க. பொதுவாக இந்த சோமவார விரத முறைகளை நம்ம இன்றைய ஒரு தினத்தில் கடைபிடித்தாலே நமக்கு எல்லா நன்மைகளும் வந்துவிடுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. பொதுவாக இன்றைய தினத்தில் நம்ம கடைபிடித்தால் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையுமே தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானுக்கான விரதத்தை நீங்கள் கடைபிடித்து வந்துட்டு கொண்டே இருந்தாலே உங்களுக்கு சிவபெருமான் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல அருளை கொடுப்பாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். சோமவார தினத்தில் காலையில் வீட்டில் தீபம் ஏற்றி சிவபெருமானை குறித்து விரதம் இருக்க வேண்டும். ஒருவேளை மட்டும் நம்ம சிறிதளவு உணவு எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் சிவபெருமானுக்காக பூஜை செய்பவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பூஜை அறைய முழுக்க முழுக்க தூய்மைப்படுத்த வேண்டும். சிவபெருமானினுடைய படத்திற்கு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். சந்தனம் குங்குமம் வைத்தும் நம்ம தீபம் தூபம் கற்பூரம் ஆராய்த்து காண்பித்தும் சிவபெருமானுக்காக பிடித்த ஏதாவது இனிப்பு பொருள்களை நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம். அப்படி வைத்து சிவபெருமானுக்கான அஷ்டோத்திரங்களை படிக்கலாம் மற்றும் பாராயணம் செய்யலாம். ஓம் நமச் சிவாய அப்படின்னு மந்திரத்தை நம்ம சொல்லலாம். பாடல்களை ஒழிக்க செய்து கேட்கலாம். சிவபெருமானினுடைய பக்தி பாடல்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்படி நம்ம நம்மளுடைய வீட்டில் எளிமையான முறையில் கடைபிடித்தாலே சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நமக்கு பல நல்ல பலன்களை கொடுத்து விடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் இன்பங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த திங்கட்கிழமையில் விரதம் இருந்தால் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். மேலும் படிக்கும் மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள் அப்படிங்கிறதும் வராது. முக்கியமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறையாக தான் இந்த சோமவார விரத முறை இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். நம்ம மனதார முழுமையாக முழு மனசோடு சிவபெருமான எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல் சுத்தமான எண்ணத்தோடு நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக அதற்கேற்றார் போல நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். முடிந்தளவிற்கு இன்றைய தினத்தில் சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது தான் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் வீட்டில் வழிபாடு செய்யலாம், காலை வேளையில் சிவன் கோவில்களுக்கு செல்லலாம், இல்லை அப்படின்னா மாலை வேளையிலாவது சிவன் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை மனதார நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி உடற்பிணிகள் அனைத்துமே நீங்கிவிடும். சிவபெருமானினுடைய அருளால் நம்மளுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்குமே சிவபெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது கட்டாயமாகவே கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சிவபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்வது, அதாவது திங்கட்கிழமையில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கப் போகிறது, இப்படி பல முக்கியமான தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.